வருங்கால முதலமைச்சர் வாழ்க, வருங்கால முதலமைச்சர் வாழ்க, அண்ணன் வெடிமுத்து வாழ்க, அண்ணன் வெடிமுத்து வாழ்க, அண்ணன் வெடிமுத்து வாழ்க. எங்க வந்து என்னையா வந்து பெரியவர் வர மணிக்கு நான் ரயில் இருக்கேன். அவன ஒரு வார்த்தை கேட்க அவன அசம்பிளிக்கு போக மாட்டேன். போய் கூட்டுவா அண்ணா. நீங்க விஐபி ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் போய் அழைச்சிட்டு வந்துடுறேன். போய் கூட்டுவாயா அண்ணன் வெடிமுத்து. எஸ்பி அண்ணா ஃபேன் போடியா அண்ணா. உட்காருங்கண்ணா, உட்காருங்கண்ணா, உட்காருங்கண்ணா. என்னடா இது, நம்ம நாக்காளி தான் ஆடுதுன்னா இந்த டேபிள் இந்த ஆட்ட ஆடுது. எஸ்பி அண்ணா, இந்த கபில் தான் வேணுமோ சொல்லிருக்கேன். என்னன்னு பாரு. அடடா, கண்ணாடியை வீட்டுல வச்சு வந்துட்டேன். உலகாதே, அவனுக்கு படிக்க தெரியாது. நீ லஞ்சம் கொடுத்து வந்தவன் தானே. ஏன் ஸ்டேஷன்ல தமிழ் பேப்பர் வாங்க மாட்டீங்களா? எதுக்கு கோஷம் போட்டுங்க? எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுடா. எல்லாத்துக்கும் ஜெய போடுங்க, நாசமா போனவங்களா சார். ஏற்கனவே ஒன் ஹவர் லேட்டு, உங்களுக்காக தான் வெயிட்டிங். சீக்கிரம் வாங்க சார். உங்க ட்ரெயின் லேட்டா வரும்போது நாங்க வெயிட் பண்றது இல்லையா? எங்களுக்காக ஒன் ஹவர் உங்க ட்ரெயின் வெயிட் பண்ணாதா? போய் வேலை பாரியா, போயா அண்ணே. இதுக்குதான் டெல்லியில இருந்து ரயில விலைக்கு வாங்க சொன்னது, நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. போயா, அதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் விவகாரம். என்னையே சென்ட்ரல் ஸ்டேட் அவனை போய் மாட்டிட்டு இருக்க. ஏன் அவன் சொந்தமா டொயோட்டா கார் வாங்குறான், பஸ் வாங்குறான், கப்பல் வாங்குறான், ஏன் ஏரோப்ளானே வாங்குறான். நான் சொன்னமோ ஒரு ரயில் வாங்கக்கூடாதா? இது பாரு, எப்படி இருந்தாலும் இதெல்லாம் தனியா இருந்தா கொடுப்பேன், நான் தான் பேசி முடிப்பேன். வெடிமுத்து வேக வண்டின்னு பேரு வச்சு புள்ள ஏசி பண்ணி விட்டு போறேன். ஆமா, அப்படியே பார் கூட அட்டாச் பண்ணி விடுங்க. ரிகார்ட் டான்ஸ் கூட வைப்பியா அண்ணே? பெரிய வீரா வந்துட்டாருனே. வாடா 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 பெரிய வீரா, பெரிய வீரா வாடா. இன்னைக்கு மெட்ராஸ்ல சட்டசபை கூட்டத்துக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்துக்குறா. அதுக்கு ஏதாவது கொடுத்தா தானே வரும். இதுக்குமா? ஏண்டா, கண்டதை கொடுத்தேன் பெரிய வீரனை கெடுத்து விட்டீங்களடா. வாடா பெரிய வீரா, வந்து ஒரு சீட் எடுத்துக்குறா. டேய், புழைக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுன்னு சொன்னேன். அன்னைக்கு நீ ஒரு சீட் எடுத்து கொடுத்த, ஒரு முகமூடி கொள்ளைக்காரன் வந்தான், இன்னைக்கு நான் எம்எல்ஏ ஆயிட்டேன். டேய், சட்டசபைக்கு போலாமா வேண்டாமான்னு ஒரு சீட் எடுத்துக்குறா. நாட்டு நிலைமை ரொம்ப மோசமா இருக்குடா. அசம்பிளிக்குள்ள போனா உயிரோட வருவனா மாட்டனான்னு ஒரு சீட் எடுத்துக்குறா. என்னடா லுக்குற, போட்டு தள்ளிடுவானுல. பெரிய நாக்காளி பொம்மையா வரணும். ஐயோ, என்னடா அது வெட்டர் வால் வருது. அங்க போனா உயிர் காவத்துறா. ட்ரிப் கேன்சல். என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா, இன்னும் ஒண்ணும் தகையிலையா? ஏற்கனவே இருந்த அரக்குருடைய ரிட்டையர்டு, இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது. அதுக்குள்ள தட்டுப்பட்டு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா, உன் புருஷன் முடியாம கிடந்தாலும் இப்ப எப்படி இருக்கா? இப்பவோ அப்போ இருக்காரு. அப்ப இந்த ரூட்டு கரெக்ட் தான், ஆரம்பிங்க. என்ன கருப்பனோட ரொல்லு? என்னடா, நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபுடியா? டைரக்ட் ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தார் எல்லாம் பாத்திரம் கோடி அலைஞ்சிருக்காங்க. என்னடா கெடுபுடி, எல்லாமே கொடுபுடிதான். எப்படியா பட்டமனும் மூணு டீல விழுந்துருவாண்டா? அது என்ன மூணு டீ புரியல? ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, ஒன்னு குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறதா இருந்தா இனிமேல்தான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்டுல என் பொண்டாட்டிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆ கலவி, ஆமா நீ எங்க இங்க வந்த? ஐயா சாமி, நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ் நினைச்சியா? ஆனா அது ஆசை நினைச்சியா? கலெக்டர் ஆபீஸ், உங்களுக்கு வேலை செய்யறாங்க. இங்க வந்து கையா, ஒரே ஒரு கையெழுத்து. கையெழுத்து கிடையாது, காலெழுத்து கிடையாது. அதவே தலையெழுத்து சரியில்லாம அலைஞ்சிட்டு இருக்கா? உனக்கு வேலை செஞ்சு இறக்கிற லாபம். இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க, ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா, நீங்க யாரு? அரசியல்வாதியா? எம்எல்ஏ, எம்பி, சட்ட மாவட்ட வட்டா? அப்புறம் என்ன வரும் கேட்க மாட்டாங்க. என்னமா நடந்தது தம்பி? எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி. என்ன அனாதையா விட்டுட்டு அவர் செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலையிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கிழமை உன் புரிச்ச சுதந்திர போராட்ட தியாகிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னாடி என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி, பாருங்க. ஏயா, இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? ஏயா, என்னைய பார்த்தா விவரமான மகரக்கரால் மாதிரி இருக்க. நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கிளை மாதிரியே பேசிக்கிட்டே அப்படி. கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு. ஏதோ பென்ஷனு தியாகி அப்படிங்கறனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான், நாளைக்கு மட்டும் புது கலெக்டர் வேற வர்றானா? கொஞ்சம் வயசு வேற, ஆட்டம் பாட்டம் குண்டாட்டம், ஒரே ஜாலியான பார்ட்டியா அது. 12000 ரூபாயோ 20000 ரூபாயோ 25000 ரூபாயோ யாருக்கு தெரியும்? இந்த பாரு, இதுக்கு குறைஞ்சு பாபுசிய சத்தியமூர்த்திய கட்டப்போமனே வந்தா நடக்காதுப்பா. எப்படி வசதி?
இந்த பாட்டி உனக்கு நாளைக்கு கையெழுத்து வாக்கு, நீ போலாம். நீங்க போங்க கடவுளே. ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்க. இதுதாயா ஈவ இறக்கங்கிறது? நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க பைத்தியக்கார? தலங்க 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 சார், ரயில் மட்டும்தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின் வந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார் கலெக்டர் வந்துட்டாரு, அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார், ஐ எம் ரவிக்குமார், தாசில்தார், சாரி சார், டிஆர்டிஏ. இவரு வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ எம் நந்தகுமார், டிஆர்ஓ. டபேதார் மணிநீதி சோழன் என் பேரு. மனுவ வாங்கு, நிதிய வாங்காத. இப்போ உன் பேர் என்ன? சுருக்கிட்ட, வெறும் சோழன். ஆமா, ஏதோ உங்ககிட்ட மூணு டீ இருக்கு. நீ ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, இன்னொரு டீ. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்களா. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது மூணு டீ தான், எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா? இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட. எனக்கு தெரிஞ்ச நாலாவது டீ ஆடி. இந்த பார், உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா நேத்து 500 ரூபா ஒரே நோட்டா தானே கொடுத்தேன்? ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க. நேத்து ராத்திரி 45 ரூபா மெக்டோலுக்கு, குடும்ப செலவுக்கு, பிள்ளைக்கு அம்மா பத்திருக்கு அந்த செலவு. இது எல்லாத்தையுமே நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க. கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்கின முதல் டெவாலி நீ தான். இதுவே கடைசியா இருக்கட்டும். நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா, அவங்கள போய் கூட்டிட்டு மனம் கேட்டு. ஒரு கிளவி 6 மாசமா வந்துகிட்டு இருக்குமே, அந்த கிளவி இப்ப வந்துச்சா? ஆனா அந்த அம்மா கொடுத்த மனு வச்சிருக்காயா? கலெக்டர் அந்த கிளவி உடனே கூட்டி வர சொல்றாரு. ஏன் தேடுங்க பாங்க. ஐயோ என் பொழப்புல இடி விழுந்துருச்சு. இந்த கிளவி எங்க போய் தடுவேன்? ஐயா அந்த கிளவியை காட்டா ராமா முருகா ஆண்டவா. என்ன பண்றது ஒண்ணுமே புரியல. காணோமா? நான் இப்பதான் பார்த்தேன் வெளிய மரத்தடியில. இப்ப பாத்தீங்களா? இங்கயா? ஐயோ என் தலையே சுக்கூரா வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன செய்வேன் ஐயா? ஐயா ஐயா
இந்த அம்மாவுக்கு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லாத அனாதங்கய்யா. தெரியுமில்ல, இந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் சர்டிபிகேட் கொடுத்திருந்தா இந்த அம்மாவோட உயிராவது மிஞ்சிருக்கும். நாம பாக்குற வேலைக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். ஜென்மத்துக்கு இந்த பாவம் என்னை விடவே விடாதியா. ஏழு ஜென்மம் எடுத்தாலும் இனி லஞ்சம் வாங்க மாட்டேன். மகனே, நீ நாலு காசு சம்பாரிச்சு ஏழ வேலைகளுக்கு உதவி செய்வனே உன்னை படிக்க வச்சிராசா. ஆசை நிறைவேறுமா மகனே? நீ ஆசைப்பட்டபடி எல்லாம் நடக்கும். நான் ஜில்லா கலெக்டரை நாலு பேருக்கு நல்லது செய்வேன், அதை நீ பாப்ப. நான் சந்தைக்கு போயிட்டு வரும்போது ராசா உனக்காகவே இந்த பேனா வாங்கிட்டு வந்தேன். நீ ஜில்லா கலெக்டர் ஆகி இந்த பேனாவிலேயே கையெழுத்து போடணுமடா மகனே. கழிச்சு வந்ததும் மனுவை கொடுங்க, என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். மக ராசா நீ நல்லா இருக்கணும்ப்பா. இது நீங்களே செலவு வச்சுங்க. உங்க ஆசீர்வாதம் தான் எனக்கு அது போதும். உங்களுக்கு என்ன வேணும்? கலெக்டர் ஆபீஸா கேட்க போறேன். போட்டோ தான். எதுக்கு சார்? ஏழைங்களுக்கு எழுத படிக்க தெரியாதுங்கிற ஒரே காரணத்தை வச்சு மனு எழுதுறவனும் காசு வாங்க, அதே மாதிரி மனுவை படிச்சு குறைகளை தீர்க்க வேண்டிய அதிகாரிகளும் காசு வாங்குறாங்க. ஆனா காசு வாங்காம ஓசையில மனு எழுதி கொடுக்கற நீங்க ஒரு வித்தியாசமான ஆள் தானே? அதான் சார். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு சின்ன ஹெல்ப். நீங்க இந்த ஆபீஸ்ல? இந்த ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒரு சாதாரண கவர்மெண்ட் எம்ப்ளாய். கிளர்க்கா இல்ல பியூனா? இல்ல சார். சார் உங்களை பார்த்தா நீ நினைக்கிறபடி நான் ஒன்னும் பெரிய வேலை இல்ல. ஐஏஎஸ் பாஸ் பண்ணிட்டு ட்ரைனிங்ல இருக்க ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் கலெக்டர். சாரி சார், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நீங்க யாருன்னு தெரியாமலே நான் ஏதோ பேசிட்டேன். ஆமா, நீங்க யாரு? ஜர்னலிஸ்டா? நோ சார், நான் ஒரு ரிசர்ச் ஸ்காலர். பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல பிஹெச்டி பண்றேன். ரோல் ஆஃப் பியூரோக்ராட்ஸ் இன் டெமோக்ரசி, மக்களாட்சியில உங்க மாதிரி அதிகார வர்க்கத்தோட பங்கு என்னன்றதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே. அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆன நீங்க மரத்தடியில உட்கார்ந்து? ஏ, அசிஸ்டன்ட் கலெக்டர் மரத்தடியில உட்கார கூடாது. அதெல்லாம் இல்ல சார், மனு வாங்கி குறை தீர்க்க வேண்டிய நீங்களே மனு எழுதிட்டு இருக்கீங்களே. அதான் படிக்காத ஏழை ஜனங்களுக்கு அவங்க குறைகளை எப்படி முறையிடுறதுன்னு அவங்களுக்கே தெரியல. அதனால நான் காலையிலேயே சீக்கிரமா வந்து அவங்க குறைகளை கேட்டு மனு எழுதி கொடுப்பேன். அந்த மனு உள்ள வந்த உடனே என்னால முடிஞ்ச அளவு அவங்க குறைகளை தீர்த்து வைக்க முயற்சிப்பேன். சார், உங்களை கொண்டு போய் அப்படியே மியூசியத்துல வைக்கணும் சார். தப்பா நினைக்காதீங்க சார், இந்த காலத்துல உங்களை மாதிரி ஆபீசர்ஸ் பாக்குறதே கஷ்டம் சார். அதான் கொண்டு போய் மியூசியத்துல வைக்கணும் சொன்னேன். எதுக்கு எடுத்தாலும் இப்படி முறைச்சா எப்படி சார்? ஜோக் சார், சிரிங்க சார். சிரிக்க மாட்டீங்களா? யார அந்த கிழவே? கார என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா? கலெக்டர் எனக்கு உதவியா கார தொடக்கி ஆள் போட்டிருப்பாரோ? ஆள் போட்டிருக்காரா? அண்ணன் பேரை கேட்டு கலெக்டர் கதி இளைஞருக்கு கலெக்டர் கார்ல கலெக்டர் பின் சீட்ல உட்காராரு, அண்ணன் தான் முன் சீட்ல உட்காராரு. அப்பேற்பட்ட ஆளு நீயே யாருன்னு கேட்டுவிட்ட. சரியான கலெக்டர் ரெடி ஆயிட்டாரா? ஐயா சொன்னீங்கன்னா போய் எழுப்பிட்டு வர்றேன். நோ, ஐ வில் வெயிட் ஃபார் சம் டைம். சிக்கன் டிக்கா கலெக்டர்.
ஐயா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க போல இருக்கு. டோஸ்டர்ஸ் அந்த காலத்துல ஃபோர் லெட்டர்ஸ் டிகிரி நாலு எழுத்து படிப்பு. எஸ் எஸ் எல் சி. அண்ணா இதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியலண்ணா. எஸ் எஸ் எல் சி சொல். பெரிய படிப்பு தான், நாலு எழுத்து படிப்பா இருக்கு. நானே காடை வித்து மாடை வித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், என் மகன் மூணு எழுத்து படிப்போட நிறுத்திக்கிட்டானே. அவனும் கொஞ்சம் ஊண்டி படிச்சிருந்தானா, உங்களை மாதிரி நாலு எழுத்தும் படிச்சிருப்பேன், உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன். அது என்னடானா மூணு எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன். அது என்னடா மூணு எழுத்து? அதானே ஓரொன் ஒன்னு ஈரொன்னா ரெண்டு மூணு 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 எழுத்துனே. அது சரி, அதை விட நான் படிக்கல. ஏன் படிச்ச? அது என்ன மூணு எழுத்து படிப்ப? என்ன அளவு படிப்போ, என்னமா ஐயா செஞ்சாங்க ஐயா? ஐயா நீங்க யாரு? நம்ம கணக்கு போயிருக்கேன்ல, அவரோட அப்பந்த நானு. ஐயா என் தெய்வத்தின் தெய்வமே, அவ்வையா இருக்கிட்ட முருக பெருமான் மாடு மேய்க்கிற பைய மாதிரி வந்து சுட்டபலம் வேண்டுமா சுடாதபலம் வேண்டுமா என்று கேட்டு கிளவி ஞான கண்ணை மாறி நாலு எழுத்து படிப்பை விட மூணு எழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த அவ்வையனே. நீங்க யாருன்னு இப்பவாலும் சொல்லுங்க. யாங்க நாயிங்க யா நாயிங்க, இது டிரைவர் நாயி, இது பியூன் நாயி, பயந்துடாதீங்க கடிக்கிற மாட்டான். இப்ப நீங்க தாராளமா காரை கடிக்கலாம் ஐயா, அவசரப்பட்டு இங்க இருந்து அக்கிரமத்தை ஐயாட்ட சொல்லி ஆள் அவுட் ஆக்கிறாதீங்கயா. இந்தாங்க காஃபி, இத பாருங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல லெக்சரரா டியூட்டில ஜாயின் பண்ண போறேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா காலேஜ்ல எல்லாரும் முன்னாடி என்ன உங்க கார்ல கொண்டு போய் டிராப் பண்ணனும். கேக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு, கல்யாணம் காதுகுத்து கச்சேரி காலேஜுக்கெல்லாம் கவர்மெண்ட் வண்டி யூஸ் பண்ண கூடாது, ஆபீஸ் வேலைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணனும். பெரிய சேமி இல்லாத கார கண்டு விட்டுறேன், போற போகல கார நிறுத்தி அந்த பிள்ளை இறங்கி விட்டு போனேன். உங்க கார் தேஞ்சா போயிறேன், ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த வாத்தியார் வேலை பாக்குற பிள்ளை இல்ல. நீ நம்ம ஊர்ல மாடு மேய்க்கிறப்ப பத்து மாடு மேய்க்கிறதுக்கு வெள்ளன பிறட் போவே இல்லையா? அது மாதிரி காலேஜ்ல போய் நூறு நூத்தி ஐம்பது பிள்ளைகளை கட்டி மேய்க்க வேண்டாம். பிள்ளை நீ பேசாம இருந்தாயே, என் கரச காட்ட வித்தாவது உனக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துறேன். நீங்க ஒரு ஆளு போதும் இவளை கெடுக்கிறது. மாமா நீங்க நூறு வருஷம் நல்லா இருக்கணும். இட்லிக்கு பதில் அல்வா கொடுத்துட்டியா? என் மருமக எனக்கு எது கொடுத்தாலும் அல்வா தான்டா. பாத்தியாடா என் மருமகளை, நீ என்னைக்காவது ஒரு நாளாவது என்னை பார்த்து ஒரு எண்பது வயசு வரைக்கும் அட போகட்டும், ஒரு எழுபது வயசு வரைக்காவது இருன்னு சொல்லிருப்பியா? இப்பதான் வயசு எழுபத்தஞ்சாய் போச்சு, சாப்பிடுங்க. நீ சாப்பிடுமா? கடமைய தெய்வம் கவலைய மறுப்போம் என்னமா சொல்லாம உள்ள போனா திட்டினாலும் திட்டுவாரு. பெட்டிஷன் கொடுக்க நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லமா, நீங்க வாங்க. சரிமா சரிமா உட்கார் உட்கார். ஆமா என்ன இங்க ஒரு வருஷா? ஓ இது உங்க வரிசையா? இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயா. கலெக்டர் அம்மா வந்திருக்காங்க ஐயா. கலெக்டர் இல்ல இல்ல, வீட்டுல இருந்து அம்மா வந்திருக்காங்க ஐயா. எதுக்கு? ஏதோ பெட்டிஷன் கொடுக்கணுமா, தனியா உட்கார வச்சிருக்கேன். சரி வரிசையில வரச்சு. ஆகட்டும் ஐயா. அம்மா இன்னைக்கு மனு நிதி நாள்மா, அதான் ஒரே கூட்டம். இங்க வா. சொன்னியா? சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? இல்லமா அவர் என்கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது. என்ன சொன்னாரு? இல்லமா யாரா இருந்தாலும் வரிசையில தான் வரணும்னு உத்தரவு போட்டாருமா. திரும்பி வர்றப்ப இந்த பக்கம் வரக்கூடாதா? சாமி பத்து வருஷமா தரிசு நிலத்தை ஊதுகிட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு பட்டா போட்டு கொடுங்க சாமி, நீங்க நல்லா இருப்பீங்க. இது எந்த சரகம்னு பார்த்து இவருக்கு டூசி பட்டாக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வரசாமி யாரு? அம்மா ரெண்டு லட்சம் நடா, அஞ்சு லட்சம் கூட கடந்துடா. கூட்டமெல்லாம் போயிருச்சு. அம்மா சூட ஏதாவது காஃபிக்கு போய் சாப்பிடுறீங்களா? சூட ஏதாவது இருந்தா உள்ள கொண்டு போய் உங்க கலெக்டர் தலையில ஊத்துங்க. ஆகட்டுமா. அம்மா அது நல்லா இருக்காதுமா, வேணா ஒன்னு செய்யுங்களே, நான் வேணா சூடா கொண்டாந்து உங்க கையில தர்றேன், நீங்களே கொண்டு போய் உங்க கையால ஊத்துறீங்களே. இந்த வந்துட்டியா? இந்த வந்துட்டேன். ஐயா
அம்மா ரொம்ப சூடா இருக்காங்க ஐயா. சரி வர சொல்லு. சரிங்க ஐயா.